நமஸ்தே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட டாக்டர் கல்யாணி, ஃபவுண்டர் தியான் பேபி ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், மேக்கிங் மைண்ட்ஃபுல் மேன்கைண்ட் சின்ஸ் இயர் 2000. தங்க தம்பதிகள் தங்க கர்ப்பம் அப்படிங்கிற கான்செப்டில் 100 நாளைக்கு 100 விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்தெந்த நாட்கள் கருத்தரிப்புக்கு நல்ல நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் பெண்ணுக்கு 20% வந்து கருத்தரிப்பிற்கான எல்லா வாய்ப்புகளும் நிறைஞ்ச எக் வந்து உற்பத்தி ஆகுது. அதில் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தா, சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா 75% கப்புள்ஸ் வந்து 9 மாதம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் கன்செப்ஷன் கரெக்டாக நடக்கிறது. சம்டைம்ஸ் 90% ஆஃப் கப்பிள்ஸ்க்கு வந்து 18 மாதங்கள் தொடர்ந்து அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இது சயின்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது. அப்பாவோட உயிரணுக்கள் வந்து 2 முதல் 3 மில்லிமீட்டர் பெர் மினிட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகி போகிறது. அம்மாவுக்கு 20% ஆஃப் சான்சஸ் எவ்ரி மந்த்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து அம்மாவோட ஃபர்டிலிட்டியோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், 27 வயசுக்கு அப்புறம், 26-27 வயசுக்கு அப்புறம் அம்மாவோட ஃபர்டிலிட்டிக்கு இது வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுறது. ஓகே, இப்போ இந்த பட்சங்களில் இப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வந்து 3 மாதம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சயின்ஸ் அழகாக சொல்லுறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா, ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு தடவை வந்து தென்காசி பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு இதை பற்றின ஆராய்ச்சிக்காக போயிருந்தபோது ஒரு பண்டிதரை பார்த்துருந்தேன். அவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரியும் போது கையில் குழந்தை இருக்கும். அது ஒருத்தங்களோட ஒரு லைஃப் எடுத்து பார்த்தோன்னா ஒருத்தரோட ஹிஸ்ட்ரி, லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து முதல் குழந்த வந்து பையன்தான் பிறப்பாங்க, இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முதல் குழந்த வந்து பெண் குழந்தை தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே என்ன கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் இயரில் பேபி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்படி வருது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள். அப்போ உலகத்தில் ஒரு சயின்ஸ் சொல்கிறது 90% பீப்புள் வந்து 18 மாதங்கள் தொடர்ந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகுதுன்னா சொல்லுது சயின்ஸு. ஆனால் இது என்னது பெருசாக வந்து இவங்க இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க ஆழ்ந்து போய் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் உட்காந்து அவங்களோட பயணப்பட்டு எல்லாம் தெரிஞ்சப்போ ஆராய்ச்சி முடிவில் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நம்மெல்லாம் எப்போ வந்து கல்யாண நாள் குறிப்போம் அப்படின்னு பார்த்தா, எப்போ வந்து கல்யாண மண்டபம் ஃப்ரீயாக இருக்கோ இப்போல்லாம் அப்போ தான் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. மண்டபம் எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் கல்யாண நாள் அப்படின்னு ஆகிப்போச்சு. பட் அவங்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மிட் 10 டேஸ் வருதா அப்படின்னு பார்த்து தான் கல்யாண நாளே குறிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது திருமணம் அப்படிங்கிறது மோர் தென் ஒரு கான்ஜுவல் என்ஜாய்மெண்ட்டுக்கு தாண்டி அங்கே ஒரு நல்ல ஒரு பிரஜையை உலகத்துக்கு கொடுக்கறதுங்கிற பொறுப்பு வந்து தாய்க்கும் தந்தைக்கும் அந்த சமுதாயத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைஞ்சிருக்குங்கிற பட்சத்தில், அந்த பெண்ணுக்கு நடு அதாவது மிட் 10 டேஸ், ஏன்னா ஒரு மென்சு சைக்கிள் ஆரம்பித்து மிட் 10 டேஸ்லாம் வந்து கன்செப்ஷனுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, அந்த மிட் 10 டேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் குறிக்கிறாங்க. அந்த மிட் 10 டேஸாக வர்றது 3 மாதம் கழிச்சு அமைஞ்சாலும் சரி, 6 மாதம் கழிச்சு அமைஞ்சாலும் சரி, 8 மாதம் கழிச்சு அமைஞ்சாலும் சரி, அவங்க என்றைக்கு அந்த மிட் 10 டேஸ் மென்சு சைக்கிள் வந்து ப்ராப்பராக வருதோ அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி மென்ஸ்ட்ரலில் வந்து ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் வரதுக்கான எல்லா ஆயத்தமும் படுத்துறாங்க, படுத்திட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த மிட் 10 டேஸை வர மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த மிட் பெண்ணோட மிட் 10 டேஸில் அந்த நாள் வர மாதிரி, திரும்ப நாள் வர மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி இந்த மாதிரி நாளாக இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. இது வந்து உலகத்துக்கே இயல்பானது, ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவிலையும் அதை மாதிரி தான். நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வந்து திருமணம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம வந்து ஆன்மீகம் நிறைய சொல்லுறது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா மனமும் மனம் இணையிற ஒரு அற்புதமான நேரம்னு சைக்காலஜி சொல்லுறது. அப்போ அந்த நாள் வந்து நல்லா இருக்கணும் காரணத்துக்காக தான். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி மாதிரி இது வந்து சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, நேச்சுரல் சயின்ஸ் என்னன்னா உடலும் இந்த உலகமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்க பார்க்கும்போது கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் நிறைய வெளியே தள்ளும் இல்லைங்களா, அமாவாசையில் உள்ளடங்கும். இந்த மாதிரி உடலுக்குள்ள சில
உள்வாங்குதலும் வெளித்தள்ளுதலும் நடக்கிற மாதிரி காலகட்டங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நடக்கிறதுனால அது இட்ஸ் நாட் அ ரைட் டைம் ஃபார் கன்செப்ஷன் அப்படிங்கிறதுனால அதையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மீன்ஸ் நல்லா மிட் அண்ட் டேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க, அதுவும் வந்து இந்த மாதிரி நாட்கள் இல்லாத நாட்களாக பார்த்துக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ நல்ல நாளாக முகூர்த்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற நீங்கள்லாம் நினைக்கலாம், எப்படிங்க நாங்கள் நல்ல முகூர்த்த நாளை எப்படிங்க ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் கேலண்டர் எடுத்தீங்க, எங்களுக்கு ஃபஸ்ட் கல்யாணத்துக்கு பண்ணிடலாங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லை அதுக்கு பேட்டா தான் ட்ரை பண்ணுற போது எப்படி நாட்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேலண்டரில் சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிற போட்டுக்க நாள் எல்லாமே வந்து கன்செப்ஷனுக்கு நல்ல நாளாக அமையுது. அப்போ அந்த நாள் பார்த்து தான் எங்களுக்கு எக் ரப்ச்சரிங்கான கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாதங்களை தள்ளி போட்டு கன்சீவ் ஆகிறதும் நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விரத நாட்கள் இந்த மாதிரி வந்து பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படுற நாட்களில் கன்சீவ் ஆகிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அறிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டவுட் அப்படிங்கிறத வந்து திருமலர் ரொம்ப திருமந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைக்கி சயின்ஸ் எப்படி ஒத்துக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நான் பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணப்பட வேண்டிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள், அண்ட் ஆல்சோ வந்து நான் மிட் அண்ட் டேஸ் இருக்கிற மாதிரி நல்ல நாளாக இருக்கிற மாதிரி பார்த்து கணிச்சுவாங்கன்னா குழந்தை பிறக்கிற குழந்தை, ஏன்னா அந்த பண்ணிட்டு அதை கோயிலில் இருக்க பண்ணிட்டுலாம் வந்து மிட்டன்டேஸை மட்டும் பார்க்கல, கன்சீவார குழந்தை நல்ல அறிவான குழந்தையாக இருக்கும் காரணத்துக்காக நல்ல ஒரு முகூர்த்தம்ங்கிறது இது சாஸ்திரப்படி முகூர்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமியில் ஜியோக்ராஃபிக்கலாக நடக்கிற சில மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தாயும் தந்தையும் நல்ல மனதில் இணைய முடியும், மனசு நேற்ற சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத ஊகிச்சு நல்ல குழந்தையை பெற்றுக்கவும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இது வந்து சயின்ஸ் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, அதை தாண்டி நம்ம வேதங்களும் நம்ம மீன்ஸ் புராணங்களும் சொல்கிற விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல தாட்டோட நல்ல ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் நம்ம இறங்கணும்னு சொன்னால் இது நம்மளை அறியாமல் நமக்கு இதெல்லாம் இது வந்து சேரும். நம்ம நல்ல ஒரு அறிவான ஒரு தெளிவான ஒரு ஞானமுள்ள குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் குழந்தை பெற்றேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல குழந்தை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட், ஸ்டே கனெக்டட். நாளைக்கு மற்ற விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.